வங்கக்கடல் அந்தமான் தீவு அருகே கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை நீடித்து வருகிறது. ஆகஸ்ட் 2 தேதி இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை அந்தமான் கடல் பகுதி தமிழகம் இடையே உயரழுத்த காற்றாக பயணிக்கிறது. இதனால் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 2, 3, 4 மற்றும் 5 தேதிகளில் ஆங்காங்கே கனமழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொழியும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும், கோவை மாவட்டத்தின் வால்பாறை, சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதி, பாலக்காட்டு கணுவாய், திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல், விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 3 மற்றும் 4 தேதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், ராமநாதபுரம் ஆகிய வங்கக்கடலோர மாவட்டங்களிலும் மழை பொழிவு காணப்படும். இந்த மழையானது படிப்படியாக முன்னேறி டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கும் மழை தொடரும். ஆரியங்கா கணுவாய் முதல் பாலக்காடு கணுவாய் இடைப்பட்ட பகுதிகளில் மிக கனமழை பொழியும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்துள்ளதால் ஆகஸ்ட் 5 தேதி வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு ஆங்காங்கே பரவலாக மழை பொழிவு இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அரபிக்கடல், குமரிக்கடல், வங்கக்கடல், இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட கடல் பகுதி, பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா ஆகிய கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் காற்றின் வேகம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடலில் வீசக்கூடிய காற்றானது கரையில் இருக்காது. மீனவர்கள் கரைப்பகுதியில் காற்று இல்லை என கருதி சிறு படகுகளில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.